வேண்டும். எதிர்காலத்தில் பொருள் இழப்பை தவிர்க்க வேண்டி இப்போதே உங்களை புகழ்ந்து பாடி பரிசுகளை பெற்றுச் செல்லலாம் என்று தோன்றுகிறது. தளபதியார், அவரை போலவே மற்றவர்களையும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். சரியாக சொன்னாய் மன்னா. தளபதியாரே, அதிகமான வீரமும் வேகமும் பல புலவர்களால் புகழப்பட்டிருக்கிறது. அதிகமா நெற்பகின்ற ஊரலையும் உணர்ச்சி வேகத்தில் நீர் அதிகம் பேசுவதாய் எனக்கு படுகிறது. நம் வீரத்தையும் போர்க்கலன்களின் அணிவகுப்பையும் அவரிடம் காண்பிப்போம். கலகலத்து போய் தான் கண்டதை கண்டிப்பாக அதியமானிடம் சொல்வார் அவ்வை. நம் பராக்கிரமத்தை அவ்வை சொல்ல கேட்டதும் போரிடாமலேயே நாட்டை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வான். தளபதியாரே, நீ சென்று நம் போருக்காக கூர்த்தீட்டப்பட்டு தயார் நிலையில் இருக்கும் நம் வாள், ஈட்டி, கேடயம், குறுவாள் போன்ற ஆயுதங்களை வரிசைப்படுத்தி வையுங்கள். நான் சென்று அவ்வையை அங்கு அழைத்து வருகிறேன். பார்த்தீர்களா, வெகு கூர்மையும் பட்டை தீட்டப்பட்ட எங்கள் ஆயுதங்களை பட்டவுடன் உயிர் பறிக்கும். இதன் கூர்மையை கவனித்தீர்களா? இது போன்ற ஆயுதங்கள் உங்கள் இது அதிகமானிடம் ஏதாவது உள்ளதா? பார்த்தால் நசுங்கியும் கூர் வழங்கியும் ஒவ்வொரு ஆயுதத்திலும் போர் புரிந்ததற்கான அறிகுறியும் தெரிகிறது. வாள், ஈட்டி, கேடயம் எல்லாவற்றிலும் இரத்தக்கரை படைந்துள்ளது. ஆனால் உன் போர்க்கிடங்கையோ அவளுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அவை பிராட்டி நம்மளை புகழ்ந்து பேசவில்லை. எகத்தாலும் செய்கிறாள். அதிகமான போர் புரிந்து கொண்டிருக்கிறானாம். நான் போர் எதுவும் புரியவில்லை என்பதை சுட்டி 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 காட்டுகிறாள் மறைமுகமாக. எனக்கு புரியவில்லையா? நான் இங்கு புரியாதது போல் நடித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கிடையில் நீர் வந்து அப்பன் குதிரைக்குள் இல்லை என்று போட்டு உடைக்கிறீர்கள். இது வஞ்ச புகழ்ச்சி என்று எமக்கும் தெரியும். குறிவிட்டு போகட்டும், குறிவிட்டு போகட்டும். இருவருக்கும் என்ன ரகசிய ஆலோசனை? அப்பையே, போர் மூலமாக தெரியும் யாருடைய வால் யார் கழுத்தை சீறுகிறது, யாருடைய ஈட்டி யார் நெஞ்சை பிளக்கிறது என்று. தூதுவராக வந்திருக்கும் முன்னை சிறையில் அடைப்பது முறையாகாது. அதனால் மதிப்பு. ஆனால் கற்றோருக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
அந்த விதத்தில் நீங்களும் மன்னர்களுக்கு நிகரானவர் தான் அம்மையே. எங்களை ஒரு சேர அழைத்ததன் நோக்கம், உங்களை ஒரு சேர அழைத்ததின் நோக்கம் யாருமே செய்யாத ஒரு சின்ன ஆசைதான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். உங்களை மூவரையும் இணைத்து ஒரு பாடலாக அதை இப்பொழுது பாடலாமா? ஆகட்டும். முக்கடவுளர் முன்னின்று முகம் காட்டுதல் போ பாராட்டுவதிலும் பரிசளிப்பதிலும் சேரன் எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல. ஔவையே, இப்பொழுதே என் ராஜ்யத்திலிருந்து ஒரு கிராமத்தை உமக்கு அன்பளிப்பாக தருகிறேன். பாராட்டும் பரிசும் ஒரு போவரை மகிழ்விக்காது என்பது எனக்கு தெரியும். அவர்கள் எதிர்பார்ப்பது மதிப்பும் மரியாதையும். ஔவையே, இப்பொழுதே நீங்கள் என் நாட்டிற்கு வாருங்கள். எல்லாவித சீரும் சிறப்புடனும் நீங்கள் அங்கு இருக்கலாம். உங்களுக்கு என்று ஒரு தனி மாளிகை ஒதுக்கப்படும். உங்கள் அன்பு என்னை பரவசப்படுத்திய நான் விரும்புவது இது எதுவுமே. எனதோ மன்னாதி மன்னர்களே, எனதோ சிறிய ஒரு கோரிக்கை, அதை பூர்த்தி செய்தால நீங்கள் கூறிய அனைத்துமே நான் பெற்றுவிட்டதாகவே கருதுகிறேன். எத்தனை பெரிய வேண்டுகோளாக இருந்தாலும் என்னால் நிறைவேற்ற முடியும். உங்கள் மூவர் துணை கொண்டு அதியமான் மீது படையெடுக்க தீர்மானித்துள்ளார். அந்த போர் தவிர்க்கப்பட வேண்டும். அதியமான் நல்லவன் நல்லவன் நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்று நல்லாகும் குறைப்பதும் நன்று அவரால் இணைந்து இருப்பதும் நன்று. என்ன மன்னர்களே யோசனை? அப்பயே நேரில் வந்து கேட்கும் பொழுது அதுவும் முதல் முறையாக, அதிலும் எங்களை வாழ்த்தி பாடிய பிறகு அதியமான் மீது தொண்டன்